நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். விபச்சாரக்காரர், இன்றைக்கு விபச்சாரங்கிறது சமுதாயத்தில் இல்லாவிட்டால் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக மாறிவிட்டது. கொஞ்சம் இந்தியாவிலையும் கூட பல பகுதிகளிலே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் வேசித்தனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இன்னும் சட்ட திருத்தங்கள்லாம் வந்து விபச்சாரம் பாவமே இல்லை தவறே கிடையாதுன்னு ஃபைனல் ஆயிடும். ஆனா பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவேளை சபைக்குள் வருகிறதுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக, நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அது போட்டோம். ஆனா பைபிளை எடுத்துட்ட பிறகு, சபைக்குள்ள வந்துட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் விபச்சாரத்தில் சிக்கினால் அது வந்து பெரிய குற்றம். லேவியராகமம் 20:10. ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். விபச்சாரத்துக்கு தேவன் செய்த ஜட்மெண்ட் என்னன்னா கொலை செய்யப்பட வேண்டும். அவன் பெண்ணோ ஆணோ சரி. அப்படி பார்த்தா எத்தனை பேர் செத்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டில் விபச்சாரம் என்பதை இயேசு கிறிஸ்து வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளையில் ஒன்று விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் மாத்திட்டாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை மாற்றினார். 5:27-28. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாரைக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. பழைய ஏற்பாட்டு விபசாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்கிற தவறு. விவாகம் ஆகாமல் இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் விவாகம் ஆகி ஒரு மனைவியோ புருஷனோ இருக்கும் போது தவறுகள் செய்வது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு அதை வித்தியாசப்படுத்தி சொன்னார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபசாரம் செய்தாயிற்று. இந்த கோட்பாடின்படி பார்க்கும் பொழுது விபச்சாரம் பார்வையில் தொடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையோடு பார்த்தாலே ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள் வித்தியாசமா பார்க்கிறான் அப்படிங்கிறாங்க. சொல்றீங்களா? சொல்றத கேட்டிருக்கீங்களா? இல்ல உங்களை பத்தி யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? அந்த பொண்ணு பார்க்கிற பார்வையே சரியில்லைம்மா. அந்த பையன் பார்க்கிற பார்வையே, பையனும் பொண்ணும் பரவாயில்ல, அந்த வயசான ஆளே வித்தியாசமா பார்க்கிறாம்மா, கண்ணு சரி கிடையாதுமா. உண்மைதான். 2 பேதுரு 2:14 வேதம் என்ன சொல்லுகிறது? 2 பேதுரு 2:14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பாவத்தை விட்டு ஓயாதவைகளான கண்கள், இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், அப்படியே பார்க்கறதெல்லாம் பறக்க பார்க்கறது. கூட்டத்தில் உட்கார்றது கிடையாது, ஒழுங்கா பஸ்ல உட்கார்றது கிடையாது, கிளாஸ்ல உட்கார்றது கிடையாது, அப்படியே உட்கார்ந்துருப்பான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது தவறு. பைபிள் சொல்லுகிறது, இச்சையோடு பார்க்கிற எவனும்
விபசாரம் செய்தாயிற்று. அப்படி நீங்க இந்த கோட்பாடுகளை நாம பார்க்கும்போது நம்முடைய பார்வைய ரொம்ப கவனம் இருக்கணும். இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, கலிக்கன்னு ஒண்ணு போடுவாங்க. ஏன்னா அது ஓடுற ஓட்டத்துக்கு அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி பார்த்தீங்கன்னா வண்டி இண்டி எல்லாம் கவுந்து எல்லாம் செத்து போயிடும், ஜாக்கி எல்லாம் செத்தான். அதனால அது உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள் ரெண்டு தூக்கி பாட்டிடுவான். அதுக்கு அந்த டிராக் மட்டும்தான் தெரியும், போயிட்டே இருக்கும். அந்த இதை தட்டி விட்ட பிறகு அது டேன் திரும்புறதுக்குன்னு நமக்கு திருப்பி இருக்கான் அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் அதை அப்படி ஸ்ட்ரைட்டா தான் பார்க்கும். நம்முடைய பார்வைய புதிய ஏற்பாட்டில் தேவன் கணக்கில் கொண்டு வருகிறார். பார்வை சரியில்லாவிட்டாலே அது ஒரு விபச்சார குற்றமாக எண்ணப்படுகிறது. கண்களில் விபசார மயக்கம், இச்சையோடு பார்த்தல். அப்படி இருக்கும்போது இச்சையோடு பார்த்தல் சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெண்ணையோ ஆணையோ பையனையோ பொண்ணையோ மாத்திரம் அல்ல, ஒரு பொருளை கூட, பிறனுடைய பொருளை கூட என்ன செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. அதை பார்த்த உடனே வாங்கிடணும் வாங்கிடணும் வாங்கிடணும், இல்ல திருடிடணும் திருடிடணும் திருடிடணும், இல்லாட்ட எங்க வாங்கினீங்கன்னு கூட்ட முடியாதுக்குள்ள பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட நீங்க இதை எங்க வாங்கினீங்க கேட்டு அப்பமே அட்ரஸ் எழுதிடணும். இது ஒரு விபச்சாரம் தான். ஆசை இன்னும் ஒரு சிலர்கிட்ட கேட்டு வாங்கிட்டே போயிடுவாங்க, பிச்சை எடுத்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன், நீ எனக்கு தந்துருங்க. சிலர் கேட்டா என்ன செய்ய முடியும், இது எங்க வாங்கினீங்கன்னு கேட்ட உடனே அவங்க நினைப்பாங்க, ஐயோ பாத்துட்டானா கேட்டுட்டானா சரி போய் தொலைகிறதுன்னு, இல்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. இவங்க நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க கத்தர் கொடுத்துட்டாருன்னு வாங்கிட்டு போயிருவான். இதுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தா யார்ட்டாவது கேட்டு பிச்சை வாங்கிட்டு தூக்கிட்டு போனோம்னா ஜெபிச்சுட்டு இருந்தா தவறு. இச்சையினுடைய ஒரு போர்ஷன் தான் விபச்சாரம். அது நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட இச்சைகள் வந்திருக்கிறது? இதை நான் வெளியரங்கமாக கை வைத்து சொல்றதுல அந்த சப்ஜெக்ட் கிடையாது. இது உனக்கும் உன் தேவனுடைய மன உன்னுடைய மனசாட்சிக்கும் தேவனுக்கும் உள்ள டைரக்ட் கனெக்ஷன். இந்த குற்றங்கிறது வருஷத்துல ஒரு தடவை நடக்கிறது அல்ல, உன் கண் காணும் பொழுதெல்லாம் நடக்கிற ஒரு அடிக்கடி நடக்கிற சில நிமிடங்களிலே உனக்குள்ள மறுபடி நடக்கிற ஒரு பாதிப்பு. இது அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். அக்கா கண்ணை மூடிக்கிட்டே போக முடியாது, கண்ணை திறந்துட்டு தான் போகணும். அதனால முன்னால ஒரு பாவம் வராது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, வரத்தான் செய்யும். ஆனா நீ அதை திரும்பி இச்சையோட நினைச்சக்கூடாது, பார்க்க கூடாது. உன் கண்களை நீ ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரணும். யோபு 31:1 எப்படி யோபு உத்தமனாய் மாறினான். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? எங்க எங்க உடன்படிக்கை பண்ணி வச்சிருந்தாரு? யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், இதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட். அவர் எப்படி மாறினாரு, பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அப்படி வந்தாரு, அதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலம், மனசாட்சியின் காலம், அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்டிக்கலாம், ஒருத்தன் ஏழு பொண்ணை வச்சுக்கலாம். தாவிதிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ கேட்டிருந்தா கூட உனக்கு கொடுத்துருப்ப, நீ இப்படி போய் இன்னொருத்த மனைவி எடுத்துட்டியே அப்படிங்கிறாரு. சாலமோனுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, நேஷனல் பெர்மிட் மாதிரி வச்சிருந்தா, இன்டர்நேஷனல் பெர்மிட் அது, நேஷனல் இல்ல, நேஷனல் தன்னுடைய சொந்த நாட்டுல. இது பார்வோன், கிருவோன், மோபாபியர், அம்மோனியர், வந்தவன் போனவன் எல்லாத்தையும் கட்டிக்குவான். அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. இதுல யோபு எப்படி ஒரே மனைவியோடு அழகா வாழ்ந்தாரு, அதுக்கு காரணம் என்ன? எப்படி பைபிள் அவனை உத்தமன்னு ஒத்துக்கொள்ளுகிறது? காரணம் அவன் தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உத்தமனா வாழ்ந்ததுக்கு ரீசனை அழகா சொல்றான். என் கண்களோடு நான் நினைஞ்ச ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருந்தேன், அதனாலதான் நான் உத்தமனா வாழ்ந்தேன். இச்சையான பார்வை என் கண்களுக்கு கிடையாது, எனக்கு பிதாவின் கண்கள் இருந்தது. கல்யாணம் கட்டி 4 பிள்ளை பெத்தாச்சு, இன்னும் பிதாவின் கண்கள் வரலையே. தாம் பிள்ளையவே திரும்பி பார்க்கறான், காலம் அப்படி இருக்கு. அதுக்குத்தான் தமிழ்நாட்டில் வேர்ல்டுல சொல்றான், சைல்டு அபியூஸ் சொல்லி, குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவது. நான் சொல்றது தப்பா? சமுதாயத்தில் பெற்றோர்களே இப்போ
தாம் பெற்ற பிள்ளைகளையே தவறான விதத்தில் உபயோகப்படுத்துற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனாலதான் சில தாய்மார்கள் புருஷங்கிட்ட கூட தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறது இல்ல, பழக போதும் போது வா வா இங்க உட்காரு, இதுல உட்காரு, அங்க உட்காரு, பயம். வெளியே சொல்ல முடியாத பல காரியங்கள் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த காலங்கள்ல ரொம்ப முக்கியம், இந்த பார்வையில நீங்கள் விபச்சாரக்காரர்களாய் மாறிவிடக்கூடாது. காரணம் என்ன? கலாத்தியர் 5:19 அது ஒரு மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சத்துல அது ஒரு தூண்டுதல், ஒரு போர்ஷன். அது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபசாரம். விபசாரம், இந்த மாம்சம் இருக்க, இந்த மண்ணான சரீரம், இது அற்பமான சரீரம்னு பைபிள் சொல்லியிருக்கு. அற்பம்னா என்ன இருக்கும்? அற்பத்தனமான புத்திகள்லாம் இருக்கும். என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் திரும்பிடுவான், அங்கங்க திரும்பிடுவான். பிரசங்கம் முடிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு அப்படியே பின்னாலேயே போவான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாம்சத்தின் கிரியை அவன் என்ன செய்யல, ஜெயிக்கல. மாம்சத்தின் கிரியை தான் விபசாரம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா மத்தேயு 15:19 எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும். எங்கிருந்து புறப்படுது இது? அதனாலதான் இருதயத்தை தேவன் பிலால் நிரப்புங்கன்னு சொல்றோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் வந்துட்டா இந்த விபச்சாரம் எல்லாம் உள்ள இருந்து வராது, ஆஃப் ஆகி போயிடும். அந்த பைப் க்ளோஸ், அந்த வால்வே நீ ஆஃப் பண்ண மாதிரி ஆயிடும். பரிசுத்தாவி உள்ள வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா உன் இருதயத்திலிருந்து புறப்படுறது, இருதயம் உன் இருதயத்தின் தியானம் எல்லாம் எப்படி மாறியும். ஒரு மனுஷன் கேட்கறான், நீ வாயின் வார்த்தைகளையும் உன் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உமக்கு பிரீதியா மாறிடும். இல்லன்னு சொன்னா உள்ள இருந்து புறப்படுறதெல்லாம் விபச்சாரமா மாறும். அதனாலதான் இந்த விபச்சார கதைகளை பேசாதீங்கன்னு சொல்றோம். யாரோ ஒரு விசுவாசியோ, யாரோ ஒரு ஊழியக்காரனோ, இல்லாட்ட உலகத்துல உள்ள கதைகளோ, ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உபச்சாரத்துல சிக்கிட்டான், ஓடிட்டான், விழுந்துட்டான், செத்து போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான்னா அந்த கதைய வீட்டுல வச்சு என்ன செய்யாத? நீ பேசாத. உன் புருஷன் போய் அதை பேசாத, உன் மனைவிட்ட அதை பேசாத, உன் வாலிப பையங்க பிள்ளைகள்கிட்ட பேசாத. அந்த ஆவி திருப்பி யார யார சுத்தம்? இந்த தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள பிரத என்ன தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு காமனர் கழிச்சு அவன் ஒன்னே எழுப்பான், என்ன நீ தூங்கிட்டு இருக்கமா? இந்த ஆவி டப்புன்னு எங்க வந்துடும்? உள்ள வந்துடும். விபச்சார கதைகளை பேசாதீங்க, நிப்பாட்டிருங்க. அந்த ஆவி உன் வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விபச்சாரம் பண்ணா ஆத்மாவில பாதிப்பு உண்டாகும். பைபிள் படி சொல்லு, ஒரு ஒரு விதத்துல சொல்ல போனா சரீரத்துல பாதிப்பு, ஆனா பைபிள் இன்னொரு விதத்துல சொல்லும் போது ஆத்மாவை கெடுக்கிறான். நீதிமொழிகள் 6:32 ஸ்திரீயுடைய விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படிப்பட்டவன் தன் ஆத்மாவை என்ன செய்கிறான்? கெடுத்து போடுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துல வந்ததுக்கு காரணமே ஆத்மாவை காப்பாத்தி கர சேர்க்கிறதுக்கு தான். ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதுக்குள்ள வந்துட்டு ஆத்மாவை கெடுத்துட்டீன்னா? அதனாலதான் இந்த சபையில சட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப ரஃபா வச்சிருக்கோம். போகாத, பார்க்காத, பேசாத, நிக்காத, டைமுக்கு பிறகு அங்க வராத, டைமுக்கு பிறகு இங்க நிக்காத, அங்க நிக்காத, சிரிக்காத, கிட்ட போகாத, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு, இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குறோம்? உன் ஆத்மா கெட்டு போயிடக்கூடாதுதான். என்னவா இவங்க வந்து அப்படி இப்படி நடந்தது? வேண்டாம், நல்லது, பிரமாணத்தின்படி நல்லது. போயிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து இந்த தள்ளுபடி ஆகமும் படிச்சு பாருங்க. நம்ம இதுல 66 இருக்கு. ஆர்சியில நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 6-7 இருக்கும். அதுல சில ஆகமங்கள் இருக்கு, சீராக்கு ஆகமோ அப்படின்னு சில ஆகமங்கள்லாம் இருக்கு. உட்காந்து படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். அது ஏன் விட்டான்னு தெரியல. ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் ஒரு டேபிள்ல முழங்கைய ஊனிட்டு பேசாத அப்படிங்கிறான். எப்படி?
தீய உறவுகளுக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், ஒரு தலைப்பு போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாது, ஒரு டேபிள்ல முழங்க ஊனிக்கிட்டு மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்து பேசாத, கண்ணுக்கு கண்ணுக்கு நேரா பாத்துக்கிட்டு அப்படியே முழிச்சு முழிச்சு பேசாத. எப்படி இப்படிலாம் இருக்கு, நல்லதுதான். இப்ப நம்ம அப்படித்தான நடக்குது, எல்லாம் காஃபி டே அங்க எங்கன்னு போய் உட்காந்துக்கிட்டு இதுதான பேசிட்டு வரோம். அதான் சொல்லுது பைபிள் சொல்லுகிறது. இதனால உன் ஆத்மா கெட்டு போகும், அபிஷேக வேலை செய்யாது, ஆவியானவர் உள்ள வரமாட்டாரு, மனசாட்சி உடையும், அடைச்சிரும், கதவை அடைச்சு வச்சிரும், திருப்பி ஆண்டவர் உள்ள வர முடியாது. விபச்சாரம் செஞ்சிட்ட பிறகு ஆத்மா நஷ்டம் அடைஞ்சிரும், உனக்கு இங்க வந்து உட்கார்ந்த பிரசங்கம் பிடிக்காது, வசனம் பிடிக்காது, ஆட்களை பிடிக்காது. ஒரு கல்யாணம் ஆன ஆள் விபச்சாரத்துல போய் விழுந்துட்டானா மனைவி பிடிக்காது, கல்யாணம் ஆன பொண்ணு வந்து விபச்சாரம் விழுந்துட்டான்னா அதுக்கு பிறகு புருஷனை மதிக்க மாட்டா, பிடிக்காது, சோறு போட மாட்டம்பா, குழம்பு வைக்க மாட்டம்பா, தட்டுல வைக்க மாட்டம்பா, பிளேட்டை கழுவ மாட்டம்பா, துணியை துவைக்க முடியாதும்பா, எனக்கு வேலை இல்லம்பா, முடியாதும்பா. எதனால ட்ராக் மாறுது, அன்பு குறையுது, உண்மையான பாச பிணைப்புகள் அருந்து போகுது. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும், ஆத்மா நஷ்டம் ஆயிரும். அது பிறகு கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, டைம் இல்லம்பாங்க. ஏன் டைம் இல்ல, இடி ஆத்மாவில் அடி விழுந்துருச்சு, உன்னால இங்க வந்து உட்கார்ந்து கேட்க முடியாது. நீதிமொழிகள் 6:26. வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கை மிரக்க வேண்டியதாகும், விவசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அருமையான உயிர் போயிடும், நல்ல பாஸ்டர்ஸ்கள் விழுந்துருவாங்க, நல்ல பிரதர்ஸ் விழுந்துருவான், நல்ல டேலண்டட் சிஸ்டர்ஸ் டவுன் ஆயிடுவாங்க, முக்கியமான விசுவாசி அடிபட்டு போயிடுவா, நல்ல திறமையான மரங்கள் உள்ள கிருபை உள்ள விசுவாசிகள் பின்வாங்கிடுவாங்க. எது அடிபட்டுருவோம், அருமையான உயிர் வேட்டையாடப்படும். இது நீங்க பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், சமுதாயத்திலையும் பார்க்கலாம், சபையிலையும் பார்க்கலாம். அதனாலதான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க போகாத, இங்க போகாத, ரொம்ப நேரம் பேசாத, அப்படிலாம் பேசுறது காரணம் என்ன? வேண்டாம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். வாலிப பையங்க வீட்டுல இருந்தா, அந்த வீட்டுல இன்னொரு வாலிப பொண்ணு இருந்தா, தான் காலேஜில் படிக்கிற பொண்ணையோ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணையோ வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது. வாலிப பொண்ணு இருந்தா, வாலிப பையங்க தான் கூட படிக்கிற பையல தான் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கூட்டு வரக்கூடாது. வந்துட்டு எம்மா சாப்பாடு போடு, தங்கச்சி தண்ணி எடுத்துட்டு வா, இந்த பழக்கங்கள் ஆகாது. நீங்க நினைப்பீங்க நான் பழமைவாதின்னு, நட ரோட்ல உன் ஃபேமிலி நின்ன பிறகுதான் நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு புரிவ. அதே மாதிரி விவாக சின்ன வயசுல விவாகமான ஒரு பிள்ளை இருக்கிற இடத்துல புருஷன் போய் தான் ஃப்ரெண்ட கூட்டு வந்துட்டு, ஏ இங்க வா, காஃபி கொடு, சாப்பாடு கொடு, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், இன்னைக்கு நைட் இங்க தங்குவான். இப்படி தாறுமாறான உறவுகளை நீங்க பழக்க நீங்களே கொண்டு வந்து நுழைக்க கூடாது. கேட்டா என் ஃப்ரெண்டு மேல எனக்கு பெரிய நம்பிக்கை, என் மனைவி மேல அதை விட நம்பிக்கை, பிசாசுக்கு ரெண்டு வரையும் கெடுத்துருவேன்னு பெரிய நம்பிக்கை. அப்படிதானே கவுந்துரும். நீங்களே வந்து தவறுகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்க கூடாது. உலகத்துல சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு கூட பிறந்த தங்கச்சியை கூட வயசு வந்த பெரிய பிள்ளையா இருந்தா அவளை எங்க கொண்டு வரக்கூடாது, அக்கா வீட்டுல போய் தங்க வைக்கிறேன்னு வைக்க கூடாதுன்னு உலகத்துல சொல்லுவான். உண்மையா நீங்க எல்லாம் உலகத்துல இருக்கீங்க? திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி தங்கச்சி கல்யாணம் கட்டி போயிருவா, அக்கா ரோட்ல உட்காந்துருப்பா. இது சபையிலே நடக்கு, நான் உலகத்தை ஏன் சொல்றேன்? இதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் தெரியாம சோத்திர சோத்திர சோத்திரன்ட்டு மொத்தத்தையும் கவுத்துட்டு கீழே வந்து விழுந்துட்டு அழுதுகிட்டு இங்க வந்துட்டு, எங்க அக்கா போயிட்டா, என் தங்கச்சி போயிட்டா, என் மகா போயிட்டா, எங்க அண்ணன் போயிட்டான்னு நிக்க கூடாது. உனக்கு எங்க போச்சு ஞானம்? ஜெபம் பண்ணு, ஞானத்தை கற்றுக்கொள். வர்றவனெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து காபி குடுக்க சொல்லி, வந்தவன் போனவனெல்லாம் தம்பி அண்ணன் அக்கா அங்கிள் ஆண்டி எல்லாத்தையும் இப்படி கூப்பிட்டு புது புது முறைகள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தக்கூடாது. எதுக்கு இதை சொல்றேன்? நம்முடைய கட்டுப்பாடுகள் நல்லது, பிரமாணங்கள் நல்லது, அதெல்லாம் பரிசுத்தவங்களை ஏன் வச்சிருக்காங்க? இல்லாத சமுதாயத்துல முன்னோர்கள் தமிழ் கலாச்சாரம் ஏன் இப்படி இருந்துச்சு?
கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான். அருமையான உயிர் வேட்டையாடப்பட்டு விடும். யூதா 7 விபச்சாரத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அப்படியே சோதோம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்தார்கள். சோதோம் கவிழ்க்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் விபச்சாரம். நல்ல குடும்பங்கள், நல்ல பிசினஸ் மேன் எல்லாம் விழுந்து போறது இதுலதான். டப்புன்னு இதுல விழுந்துருவான். இதுல விழுந்துட்டான், அதோட பிசினஸ் போயிடும், வாழ்க்கை போயிடும், வருமானம் போயிடும், எல்லாமே நாசமாயிடும். நீதிமொழிகள் இப்படி ஒரு வசனம் இருக்கு, உன்னுடைய ஆஸ்தி புறத்தையாருடைய வீட்டுக்கு இன்னொருத்தி வீட்டுக்கு போயிடும், அதுக்கு பிறகு உன் நிலவரம் என்ன ஆகும்? நீதிமொழிகள் 5:10 அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். விபச்சாரம் பண்ணிட்டா உன் பணம் அந்நியர் வீட்டுக்கு போய் அவங்க பணக்காரங்களா மாறிடுவாங்க. உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். அவ்வளவுதான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்கிறது போய் யார்கிட்ட போயிடும்? புறத்தியாருடைய வீட்டுக்கு போயிடும். எரேமியா 9:2-3 பார்த்தால், விபச்சாரம் துரோகிகளின் கூட்டமாய் உன்னை மாற்றும். வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் யாரா இருக்காங்க? துரோகிகளின் கூட்டமா இருக்கிறாங்க. நான் போய் எப்படி அவங்க வீட்டுல தங்க முடியுங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், நான் வழிபோக்கன போல வர்றேன், ஆனா ஒரு வீட்லயும் தங்க முடியல. காரணம் அவங்க எல்லாம் யாரு? விபசாரரும் துரோகிகளின் கூட்டம். எரேமியா 23:10 தேசம் விபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. அதான் விபச்சாரம் பண்ணும் போது சாபம் வந்துருது. நீங்க பாருங்க, ஒரு சின்ன வயசு ஒரு பையன், ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா இந்த முதல் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அது அழுமாளாதா? அழுமாளாதா? அழும், கண்ணீர் விடும், மண்ணள்ளி போடும், நாசமா போகும். என் வாழ்க்கையை கெடுத்துட்டே எங்கும். இந்த சாபம்லாம் எங்க போகும்? இந்த சாபம்லாம் எங்கதான் போகும்? புரியலையா உங்களுக்கு நான் சொல்ற தமிழ்? இந்த சாபம் எங்க போகும்? அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய கண்ணீர் சும்மா இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா விபச்சாரத்துல யாரு குறுக்க வந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாபம் வந்து உட்காரும். என் பையனை கெடுத்துட்டான், என் பொண்ணை கெடுத்துட்டான், என் புருஷனை வஞ்சிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, ஓடி போயிட்டாரு, கூட்டு ஓடிட்டா. ஆண்டவரே நீர் பாரும், கேளுன்னு கேட்பாங்க. அந்த கண்ணீர்லாம் சும்மா போகாது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு சாபமா மாறிடும். சரி, இது ஒரு போர்ஷன். ஆவிக்குரிய விபசாரம்னா என்ன? யாக்கோபு 4:4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் விபசாரம். இயேசுவை நேசிக்கிறேன்னு ஒரு விசுவாசியே ஒரு ஊழியக்காரன சொல்லிட்டு உலகத்தை நேசிச்சா அதுக்கு பேர் என்னது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த இடத்துல விசுவாசிகளே, ஊழியர்களே அப்படின்லாம் சொல்லல. என்ன சொல்லிருக்கு? இப்ப நான் அப்படி பிரசங்கம் பண்ணாலே இப்ப இன்னைக்கு இப்ப நான் பேச பேசவே ஒவ்வொருத்தருக்கும் என்னடான்னு உட்கார்ந்துருக்கான். ஆனா யாக்கோபு எப்படித்தான் பேசினாரு? விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? சபைக்குள்ள வந்துட்டு இயேசுதான் போதும் சொல்லிட்டு உலகம் வேண்டாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீ உலகத்தை நேசிச்சா அது ஒரு விபச்சாரம். சரி, இது இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா விபச்சாரம் பண்றது இல்ல, ஆனா விபச்சாரம் பண்றவங்க கூட தோல்ல கை போட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறது. 24 அவங்க கூட தான் இருப்பான். அவன் தான் தப்பு பண்றான்னு தெரியுது இல்லையா? நீ அவன் கூட சுத்துற, அவன் ஆதாயப்படுத்துறியாங்க. அவன் உன்னை ஆதாயப்படுத்தி விபச்சாரக்காரனா மாத்திருவானே தவிர நீ அவனை பரிசுத்தவனா ஒன்னு உன்னால மாத்த முடியாது. அவன் தப்பு செய்யறான்ல, அவன் ஃப்ரெண்டு தானே, உன்னால அவனை கடிஞ்சு கொண்டு சரிப்படுத்த முடியுதா? முடியலன்னு வெளியே வா. அவன் கூட சுத்தாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, கவனமா இருக்கணும். சங்கீதம் 50:18
நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. யாரோட பங்கு இருக்கு? நீ விபச்சாரம் செய்யல, நல்லவன். ஆனா உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாரு சொல்லுங்க? விபசாரரோடு உனக்கு என்ன பங்கு வாழுது? உனக்கு நல்ல பங்கு தெரிஞ்சிருக்கணும். நீ நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைக்கணும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீ தெரிந்து கொள்ளணும். சபையில ஒருத்தன் தவறு செய்யறான் அப்படின்னா நீ உடனே உன்னால அவனை கண்டிக்க முடியுதா? சொல்லு, அவனுக்கு புத்தி சொல்லு, தம்பி நீ பிரதர், நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கொள்ள கூடாது. ஏன் அதை உனக்கு சொல்ல தெரியல? அவங்க கூட சேர்ந்து நீயும் போய்கிட்டே இருக்கிற, அப்ப பாக்குறவன் என்ன சொல்லுவான்? இந்த பிரதரும் சேர்ந்தான் செஞ்சாருமா, இந்த சிஸ்டரும் ரெண்டு மூணு பொண்ணுங்க சேர்ந்து சுத்தம், அதுல ஏதாவது ஒரு பொண்ணு தப்பு பண்ணும், கடைசியில மாட்டிக்கொள்றது யாரு? எல்லாருக்கும் தான் கெட்ட பேர் வரும். அதனால தான் அங்க சொல்லியிருக்கிறது, நீ விபச்சாரம் செய்யல, கரெக்ட். ஆனா விபச்சாரம் செய்யறவனோட உனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவனோடு சாப்பிடாத. 1 Corinthians 5 இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவனை தப்பு செஞ்சவனை விட்டு இவங்க நீங்கள நீக்கவும் இல்லை. 5:2 இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான், விபசாரம். 5:1 வாசிங்க, அது வாசிச்சாலும் தப்பு கிடையாது, வசனம் தானே. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடு. அன்புக்கு இன்னொரு அர்த்தம் பனிஷ்மெண்ட். தகப்பன் எவனை நேசிக்கிறானோ அவனை என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? விபச்சாரம் ஒரு விசுவாசி பண்ணிட்டான்னா அவனை விட்டு எல்லாரும் விலகு, அது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அதை விட்டுவிட்டு அவன் கூட ஒரே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கூட்டத்துக்கு வந்தாலும் அவங்க கூட வர்றது, கூட்டத்துக்கு விட்டு போனாலும் அவங்க கூட போறது, என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றியா பாவத்துக்கு? பைபிள் அப்படித்தான் சொல்லுது, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும். அடுத்து, ஐயோ இப்படி சபையில நடந்துச்சுன்னு நீ துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். தவறு செஞ்சவன நீ கண்டிக்கணும், ஒதுக்கணும். சபையில ஒருத்தனை ஒதுக்கணும்னா நீ ஒதுக்கணும். நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது என்ன செய்யணும்? கட்டு, அவிழ்க்கப்படும். சபையில ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவன் பின்னாலேயே சுத்தக்கூடாது, அவனை ஒதுக்கு, அவன் வெக்கப்படட்டும், அவன் பின்மாறி போயிருவான். உனக்கு ஆண்டவருக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சா? அவனுக்காக ரத்த சிந்தனவருக்கு தெரியாதா? அவன் அதை உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்துல வந்து அறிக்கையிட்டு அழுது விபச்சாரத்தை விட்டுட்டு பழைய தொடர்புல துண்டிச்சுட்டு வரட்டும், சபையில சேர்ப்போம். அப்படித்தான் சொல்லுது பைபிள். 11 1 Corinthians 5:11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் என்னப்பட்ட ஒருவன் விபசார காரணாயாவது, பொருளாசை காரணாயாவது, விக்கிரகாராதனை காரணாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்ட உடனே கூட புசிக்கவும் கூடாது. அவன் வீட்டுக்கு போவாத, கொஞ்ச நாள் ஓரங்கட்டு. அவனை சபையின் பிரமாணத்தை மீறுறான், உபதேசத்தை மீறுறான், சத்தியத்தை மீறுறான், நிப்பாட்டு. சபையில அவனுக்கு ராபோஜனம் கிடையாதுன்னு நீ அவன் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ராபோஜனம் எடுக்காட்ட பரவாயில்ல, சாவு உனக்கும் சேர்ந்துதான் வரும். ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தூக்கிட்டு வாரி அடிச்சுட்டு போயிடும். அப்படி போய் 3 மாசம் தானே, 2 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்படிலாம் நீ பேசக்கூடாது. அந்த வேலையே போய் சப்ப கட்டுற வேலை, இந்த அரை வேக்காடு கால் வேக்காடு ஆளுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் ஆகவே ஆகாது. நல்லா கவனிச்சுங்க, சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் தவறு செஞ்சான்னு சபையில கண்டிச்சிருக்கான்னா கண்டிக்கணும். நீ அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டு ஃபங்க்ஷன்ல உட்காந்து சோற சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு வந்துட்டு இருக்க, கவனமா இருங்க. சத்தியம் என்பது
உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய காலம் இதுதான். சத்தியம் என்பது என்ன? உபதேசத்தின்படி வாழ்றதுதான் சத்தியம். தேவனுடைய ராஜ்ய விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. விபச்சாரக்காரர்கள் புறம்பே இருப்பார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நமக்குள்ள காணப்படுகிற ஆவிக்குரிய விபச்சாரமாகிய உலக சிநேகம் இருக்கிறதா? நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்கிறது? நம்முடைய இருதயத்துல இந்த விபச்சாரம் புறப்பட்டு வருகிறதா? நமக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியை இருக்கிறதா? விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து மதிக்கட்டவளாய் மாறி இருக்கிறோமா? விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து ஆத்மாவை கெடுத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் அருமையான உயிரை வேட்டையாடி இருக்கிறோமா? துரோகிகளின் கூட்டமாய் மாறி இருக்கிறோமா? சாபத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமா? ஒருவேளை நாம் தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம். வெளிப்படுத்தல் 21:8 படி விபச்சாரக்காரர்கள் அக்கினி கடலில் போகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் போக கூடாது. அதுக்கு இந்த சபை வழி அல்ல, அதுக்கு பாவம் தான் வழி. அக்னி கடலுக்கு போறதுக்கு இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ அக்னி கடலுக்கு போக கூடாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்கள். ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க. ஒருவேளை நீ விபச்சாரம் செய்தது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், நல்லது. ஆண்டவருக்கு தெரியுமே, அவற்றை சொல்லி கிளியர் பண்ணிக்கோ. வெளியரங்கமாக அதுக்கு முன்னாகவே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஏசப்பா நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன், உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, சகலமும் உமக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது, என்னை மன்னியும், ரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த கூட்டத்தோடு எல்லா தொடர்பு துண்டித்து விடுகிறேன். எல்லாரும் கண்களை படி முழங்கால் போடுவோம். ஆமென். இந்த கூட்டத்துல ஒரு சரியான ஒரு விடுதலையின் ஆவி வேணும். அந்த விடுதலை ஆகும் பொழுதே ஒரு அபிஷேகம் வரும். அல்லேலூயா. சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். ஊழியர்களோ வயோதிபர்களோ வாலிபர்களோ பழையவர்களோ புதியவர்களோ நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேருவோம். உடனே யோசுவா சொல்ற வார்த்தை, மகனே அப்படிதான் சொல்லுவான். அவன் கையும் மெய்மா பிடிப்பட்டு நிற்பான். அப்ப அவன் சொல்லுவான், மகனே நீ தேவனை மகிமைப்படுத்து. வாசிங்க. நோக்கி, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. எப்படி அறிக்கை பண்ணி? நீ செய்ததை எனக்கு சொல்லு. பாத்தீங்களா, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி எனக்கு நீ செய்ததை சொல்லு. ஆனா இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்ய மகிமைப்படுத்து. அறிக்கை வந்து தேவனை மகிமைப்படுத்துறது தான். ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக ஒரு குற்றவாளி தான் சுவாமி, என் மேல இரக்கமாயிரணும். ஆமென். நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்குகிற சக்திகளை விளங்கி கொண்டு அவைகளை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு அருள் செய்தபடி நாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.